ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் நாள்தோறும் குவிகின்ற வினாக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறதா? உன் முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமாக வினாக்களை ஏற்படுத்த தூண்டுகோளாய் இருக்கிறது. நான் சொல்வது சரிதானே? அத்தனை வினாக்களுடன் எதிர்காலம் பற்றிய படபடப்பு உன் மனதில் உன்னை மறுகச் செய்கிறதை நான் நன்றாக உணர்கிறேன். அவைகள் யாவும் அர்த்தமற்ற வினாக்கள். ஆம் செல்லமே, உன் வினாக்கள் என்பது உன் தேவைகளுக்காகவே இருக்கிறது. அது உன்னிடத்தில் நீ வினாய் எழுப்பாமலேயே வந்து சேர்ந்து விடும். இருப்பினும் உன்னுடைய சில வினாக்கள் ஆத்மார்த்தமாக இருக்கின்றது. இந்த மானுட தேகத்தின் பண்பு என்பதை தாண்டி வரும் கோபம், வெறுப்பு, காயம், தான் பட்டாலும் வழிதான், மற்றவர்கள் பட்டாலும் வழிதான், அப்படி இருக்கையில் ஏன் இந்த வழி ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி கொடுக்கிறார்கள் என்ற கேள்விக்கு ஒரே பதில் என்ன தெரியுமா? கர்மாதான். மேலும் பூட்டிய வீட்டை தான் திறந்து வைக்க முடியும். அந்த பூட்டிய வீட்டை தான் திறந்து வைக்க முடியும். அதேபோல்தான் வாழ்க்கையில் சில கதவுகள் தாளிடப்பட்டு இருக்கலாம். அவைகள் மூடப்படுவதற்கு அல்ல, வீடு வாசலாய் திறந்து வைப்பதற்காகத்தான். ஒரு காயத்தால் தான் எல்லோரும் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார்கள். காயம்பட்டவருக்கு வழி, அந்த வழியில் இருந்து மீண்டு வர வேண்டும். அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவமும் ஒரு வாரமாகும். ஆகவே வழி கொடுத்தவர் தன் தவறை நினைத்து வருந்தும் காலம் நிச்சயமாக இருக்கும். அவற்றால் அவர்கள் சந்திக்கும் வினைகள், அதில் அவர் தன் தவறை உணர்ந்து பக்குவம் அடையும் போது அதுவும் ஒரு அனுபவம், ஒரு பாடமாகும் அமையும். நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே நமக்கு வந்து சேரும். நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஒரே பாதையில் ஏற்படும். இருவழி பயணமாக இருக்கும் எதிர்முனை பயணம். அந்த பயணத்தை நீ முடிக்கப் போகிறாய். இனி எல்லா வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. ஆம், நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாக நிம்மதியான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே உன் சாயப்பா உன் வீட்டிற்கு வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு. இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த நாள் நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். நீ தைரியமாக இரு என் செல்லமே. என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறும் கைகளாக அனுப்பி விடுவேனா என்ன? இதோ நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகிறாய். நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாக போவதில்லை. நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள். ஆம் செல்லமே, நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் எல்லாம் நீ வாய் திறந்து கேட்டால்தான் எனக்கு தெரியுமா என்ன? நிச்சயமாக இல்லை. ஒருவேளை நாம் வாய் திறந்து கேட்டால்தான் சாயப்பா நமக்கு வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் எண்ணி விடாதே. இதோ உன்னுடைய ஆசைகளும் உன்னுடைய எண்ணங்களும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய மனதில் நீ நினைப்பது உன்னுடைய எல்லா செயல்களும் நானாகவே இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய எண்ணங்கள் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? நீ யாரையும் சார்ந்திருக்காதே என் செல்லமே. உனக்கு தேவையான ஒவ்வொரு செயலையும் உன் சாயப்பாவையே நான் இருக்கும்போது என் மீது முழு நம்பிக்கையை போட்டுவிட்டு அதை நீயே செய்ய முடிவெடு. அதை நான் உன் முன்னே சென்று நடத்தி காட்டிக் கொண்டே தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? என் அன்பும் அருளும் ஆசீர்வாதம் பெற்ற என் செல்ல பிள்ளை அல்லவா நீ? நொடிக்கொரு முறை நீ என்னை நினைக்கிறாய், அழைக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது. பொன்மயமாக உன் வாழ்வை நான் மாற்றி அமைக்கப் போகிறேன். இதோ உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் என் செல்லமே. நல்லது நடந்தே தீரும். மேலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினை. வாழ்க்கையில் நிம்மதிக்கு வழி குறைவு, ஆனால் குழப்பத்திற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. குழப்பம் தரக்கூடியதை செய்யாமல் இருந்தாலே வாழ்வில் நிம்மதியாக இருக்கலாம் என் செல்லமே. உப்பாக இருந்தாலும் சரி, நல்ல உறவாக இருந்தாலும் சரி, அளவோடு இருந்தால்தான் வாழும் காலம் வரை வாழ்க்கை சொர்க்கமாக அமையும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதான் என் செல்லமே. வீடு குடும்பம் தான் ஒருவரின் முதல் உலகம். வீடும் குடும்பமும் தான் ஒருவரின் முதல் உலகமாகும். அங்கு மகிழ்ச்சியாய் இல்லாமல் மற்ற இடங்களில் மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால் அது பொய்யாகும். ஆகவே கருத்து சொல்வது அடுத்தவரை புண்படுத்தாமல் பண்படுத்துவதாக இருக்க வேண்டும். எதற்கடுத்தாலும் எரிச்சல் அடைந்தால் கருத்து பரிமாற்றம் என்பது கஷ்டமாகிவிடும் என் செல்லமே.
நீ செய்ததுதான் தவறு என்று வாதிடாமல் நிறை குறைகளை எடுத்து சொல்லி புரிய வைத்தால் இல்லறம் நல்லறமாகும். பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவரிடம் எச்சரிக்கையாக இரு. ஆம் செல்லமே, உன்னை பற்றி பிறரிடம் குறை கூறுவார் என்பதை நினைவில் வைத்துக்கொள். வயதாகிவிட்டதே என்று வருத்தப்பட வேண்டாம். வயதான காலத்தில் மனதிற்கு ஏற்றவாறு வாழ பழகினால் இல்லறமும் நல்லறமாகும். ஏமாற்றங்களை சந்திப்பது, பிறகு ஏமாற்றை தவிர்க்க பழகுவதற்கும் பெயரேதான் அனுபவமாகும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. ஆம் செல்லமே, பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம். அதை நீ தொலைத்து விடாதே. எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள். அப்போது அது உன்னை காப்பாற்றும். ஆனால் எது நடந்தாலும், நீ எதை எதை செய்திருந்தாலும், அதை நீ உணரும் தருணத்தில் நான் மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகிவிடும். ஆம் செல்லமே, இதை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொண்டு வாழ பழகிக்கொள். நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியைச் சேர்ந்து இருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நல்ல குணங்களோடும் இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும், அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது, சாதிக்கவும் முடியாது. ஆம் செல்லமே, மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை. வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது என்ன தெரியுமா? சகிப்புத்தன்மை. இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவிட்டால் உனது வாழ்க்கையே பறிபோய்விடும். கஷ்டப்படுவாய் மிகவும். நான் பக்கபலமாக இருந்தாலும், நானே அன்னத்திற்கு சர்வாதிகாரி என்றாலும், அனைத்துக்கும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடிவேன். ஆகவே நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து உன் சாயப்பா நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன். எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு விரைந்து வா என் செல்லமே. உன் சாயப்பா உனக்காக எனது விழி திறந்து எனது தர்பாரில் உனக்காக காத்திருக்கிறேன். எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது. எனது அனுமதியின்றி ஒரு சின்ன துரும்பு கூட நகராது. எவரையும் நெருங்க முடியாது. எனது அனுமதியின்றி என் மனதில் என் மண்ணில் பாதம் பதிக்க முடியாது. ஆகவே உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். ஆம் செல்லமே, நீ ஒருபொழுதும் உனக்கான தன்னம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் தூய்மையான மனதோடும் எப்பொழுதும் என்னை மனதார சிந்தித்து கொண்டே இரு. என்னை மனதார நினைத்து கொண்டு இரு. உனக்கான வழிகள் நல்ல வழிகளாக பிறக்கும். நல்ல செயல்களாக நீ செய்து உனது வாழ்க்கையில் வெற்றி உச்சத்திக்கே போய்விடுவாய். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, உனக்கானது நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.